ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் அல்டிமேட்டை பொறுத்தளவுல ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின் சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான என்னெல்லாம் நடந்துச்சு இந்த ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கறதோட பார்த்தோம்னா அசிங்கப்பட்டான் நீரூப் நீரூப பொறுத்தளவுல நீரூபோட பிக்பாஸ் சீசன் ஃபைவ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னே சொல்லாம் நீரூப பொறுத்தளவுல அக்கா அக்கானே பேசுவான் ஆனா தன்னோட காரியம் நடக்கணும் அப்படின்னா நான் கேவலமானவன் நான் அசிங்கமானவன் என் மேல தண்ணி ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பைனலுக்கு போயிருவான் தன்னை தானே அசிங்க படுத்துறவன் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுல பெரிய ஆச்சரியம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பொய்ய சொல்லியும் இன்னைக்கு மாட்டிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரம்யா பாண்டியன பொறுத்த அளவுல நீரூப வச்சு கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியால இருக்கிற பெட்ல நம்மளோட தாமரையும் சுருதியும் படுத்திருக்காங்க அந்த இடத்துல நம்மளோட தாமரை பொறுத்த அளவுல ரம்யா பாண்டியனை பத்தி பேசிட்டு இருக்காங்க ரம்யா பாண்டியன் பழகிறது பேசுறது எல்லாமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சுருதி என்ன சொல்றாங்க

என்னப்பா நீ டாஸ்க்க நல்லா ஹம்லையா சொன்னது ஒரு குத்தமாப்பா நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சவன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க சதீஷ் வேற லெவல் நீ அப்படிங்கற தான் இருக்குது சதீஷோட பேச்செல்லாம் பாக்கும்போது அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாரு நான் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நிலைமை அவ்வளவுதான் அந்த வகையில நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல மத்தவங்க கஷ்டப்படாம இருக்காங்கல்ல அது போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு உன்னை யாரு இருக்க சொன்னா எஸ்டிஆர்ட சொல்லிட்டு கதவ திறந்துட்டு போயிட வேண்டியது தானே ஒன்னப்புறத்துல உள்ள விஜய் டிவில இருந்து வந்திருக்க கண்டிப்பா பைனல் வர கொண்டு போவாங்க

நீரூப் சதீஷ் இவங்களோட அணிக்கு பேவரா நடந்துகிட்டாரு அவரோட தீர்ப்பு சரியில்லை அது மட்டும் இல்லாம கிராமத்தை பத்தி நான் ஒண்ணு பேசியிருந்தேன் நான் கிராமத்துல இருந்து வந்தவ கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தேன் ஆனா ரம்யா பாண்டியனை பொறுத்தளவுல அதை இழிவுபடுத்துற மாதிரி எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொன்னாங்க எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்த சுரேஷ் சக்கரவர்த்தி இப்படி ரம்யா பாண்டியன் பேசுனதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே சொல்லல இது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் மேல கோவப்பட்டு இருக்காங்க பார்த்து நமக்குமே தெரிஞ்சு சுரேஷ் சக்கரவர்த்தியை பொறுத்த பொறுத்தளவுல ரம்யா பாண்டியனுக்கு கூஜா தூக்குற மாதிரி தான் தெரியுது அப்படின்னே சொல்லலாம் ரம்யா சொன்ன ஒரு கருத்தை ஏத்துக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் தாமரை செல்வியை பொறுத்தளவுல கிராமத்துல இருந்து வந்தாங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஏத்துக்கணும் எதுக்காக பார்த்தோம்னா அவங்க கிராமத்துல இருந்துதான் வந்தாங்க அதே நேரத்துல நானும் கிராமத்துக்காரி தானிய ரம்யா பாண்டியனோ நீரு போஸ் சொன்னா ஏத்துக்கவே முடியாது எதுக்காக பார்த்தோம்னா சில வாரத்துக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்ல கூட நீரு சொல்லிருப்பாரு மாடு எப்படி வளர்க்கணும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியவே செய்யாது பால் குடிப்பேன் ஆனா மாட்டை எல்லாம் எனக்கு தெரியவே

பொறுத்தளவுல பன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நம்மளோட ரம்யா பாண்டியன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு ரம்யா பாண்டியனா இருக்கட்டும் ரம்யா பாண்டியன் கூட சேர்ந்தவங்களா இருக்கட்டும் உருப்பட்டதா சரித்திரம் இல்ல அப்படிங்கறது சதீஷுக்கு தெரியாது போல இந்த வாரம் முடியும் போதே நம்மளோட சதீஷ் புரிஞ்சுப்பாரு அப்படிங்கறத நம்மளோட கருத்து அடுத்ததா நம்ம பிரமோல பார்த்த அந்த டாஸ்க்குக்கான லெட்டரை நம்மளோட அனிதா வாசிக்கிறாங்க இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல கார்டன் ஏரியால தான் நடக்க போகுது நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே கோழியா மாறுறாங்க கார்டன் ஏரியாவே ஒரு கோழி பண்ணையா மாறுது இதுல ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் ஒவ்வொரு கலர்கள் தேவைப்படுது பாலாவோட அணிய பொறுத்தளவுல ஆரஞ்சு நிறமும் ரம்யா பாண்டியன் அணிய பொறுத்தளவுல பச்சை கலர் அதே மாதிரியே தாமரை செல்வி அணிய பொறுத்தளவுல நீல நிறம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்படுது இந்த முட்டை டாஸ்க்கு பொறுத்தளவுல வெள்ளை முட்டைகள் அதிகமா கிடைச்சு அப்படின்னா அந்த வெள்ளை முட்டையை பயன்படுத்தி அன்றாட தேவைகளுக்கு என்னெல்லாம் பயன்படுத்தணுமோ அதை சுரேஷ் சக்கரவர்த்திட்ட திட்டம் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே நேரத்துல சின்ன தங்க முட்டைகள் வரும் அந்த மூணு தங்க முட்டைகளை சேர்த்து கொண்டு போய் சுரேஷ் சக்கரவர்த்திட்ட திட்டம் கொடுத்தா ஒரு பெரிய தங்க முட்டை இருக்கும் அதை ஓபன் பண்றதுக்கான திறவுகள் கிடைக்கும் அதுல சிறப்பு சலுகைகள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த தான் ஒரு பிரச்சனையே கிளம்புது ஆனா அதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை ஓடுது அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது நம்மளோட நீரூப் ஸ்ருதி அனிதா இவங்க மூணு பேருமே கிச்சன் ஏரியால நின்று விளையாண்டுகிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்தளவுல எப்படி விளையாடுவாங்க நம்ம அப்படிங்கறதோம் என்னமோ படிக்கிற கேஜி பிள்ளைய மாதிரிதான் ரொம்பவே விளையாடுவாங்க ஒரு கட்டத்துல அனிதாவெல்லாம் பிடிச்சு தர தரம் எல்லாம் இழுத்துட்டு வராரு அனிதாவை பொறுத்தளவுல வாயில தண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட நீரூப் மேல துப்புறாங்க ஸ்ருதியை பொறுத்தளவுல நீரூப் மேல தண்ணி ஊத்த போறாங்க அதை தடுக்கிறதுக்காக நீரூப் வந்து ஸ்ருதியை பிடிக்கிறாரு அந்த நேரம் ஸ்ருதி கைய இருந்த கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து பவுல் உடைஞ்சிருதே அது மட்டும் இல்லாம அந்த பவுல் உடைஞ்சதனால அந்த மீங்க எல்லாமே சாப்பாட்டுக்குள்ள விழுந்திருதே சாப்பாடு எல்லாமே வேஸ்ட் ஆயிருதே இத பார்த்துக்கிட்டு இருந்த ரம்யா பாண்டேன பொறுत அளவுல নীরப பச்ச என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா நீங்க விளையாடறத பாக்கும்போது ரொம்பவே கேவலமா இருக்குதே அது மட்டும் இல்லாம வீட்டை இப்படி பண்றீங்களே பாக்குற இடம் எல்லாம் துப்பிக்கிட்டு இருக்கீங்க நாங்களும் இந்த வீட்ல தான இருக்கோம் இப்படி எல்லாம் பண்ண எப்படி அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அனிதா பொறுत அளவுல மன்னிப்பும் கேக்குறாங்க எதுக்காக அப்படி பார்த்தோம்னா வீட்டுக்குள்ள துப்புனதே அனிதா தான் மன்னிப்பு கேக்குறாங்க அந்த இடத்துல தலைவரா இருக்கிற பாலாவை பொறுத்தளவுல நீங்க செஞ்சதுக்கு யாராவது ஒரு ஆள் பொறுப்பேத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல அனிதாவை பொறுத்தளவுல நாங்க பொறுப்பேத்துக்கிறோம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஸ்ருதியும் அந்த இடத்துல மன்னிப்பு எல்லாம் கேக்குறாங்க ஆனா நீரூப பொறுத்தளவுல நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க இதெல்லாம் ஒரு பண்ணுக்கு தானே பண்றோம் நீங்க எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாரு அதுக்கப்புறமா சுரேஷ் சக்கரவர்த்தி கிட்ட போய் நம்மளோட நீரூப அனிதா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு போற பாலா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீ மன்னிப்பு கேட்கறதும் கேட்காததும் உன்னோட குணம் ஆனா ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டு அப்படின்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்க வரும்போது அவங்களை தடுக்கிறது அநாகரீகமா இருக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு ஆனா அந்த இடத்துல நீருப பொறுத்தளவுல அனிதா என்கிட்ட தான் சாரி கேட்டா உங்ககிட்ட சாரி கேட்டதுக்கெல்லாம் நான் கேட்க வேண்டாம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காரு ஆனா பார்த்த நம்மளை பொறுத்தளவுல நீருப் எப்பவுமே அவரோட பண திமிர்லையும் தன்னாலதான் எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்திலையும் விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கறது தெளிவாவே தெரியுது அப்படி சொல்லலாம் அதுக்கப்புறமா நம்ம ப்ரமோல பார்த்தா அந்த டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகுது கோழி கூப்புற நேரத்துல அந்த கோழியே உடைச்சு போடுற மாதிரி நம்ம போட்டியாளர்கள் முந்தி அடிச்சுக்கிட்டு முட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க முதல் வாட்டி போகும்போது எந்த பிரச்சனையுமே வரல ஆனா ரெண்டாவது வாட்டி போகும்போது நம்மளோட நீர் பொறுத்த அளவுல கத்துறாரு அடிக்காத பாலா அடிச்சா சரியாகாது ஒன்னு அடிக்கிறதுக்குலாம் எல்லாம் அஞ்சு நிமிஷம் போதும் அப்படிங்கிற மாதிரி ஓவரா சீன் போடுறாரு அந்த இடத்துல பாலாவை பொறுத்த அளவுல நான் ஒன்ன அடிக்கவே இல்லடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆனா அந்த இடத்துல நீர் பொறுத்த அளவுல இல்லடா நீ அடிச்ச நான் என்ன சின்ன பிள்ளையா நீ அடிச்சது கூட தெரியாம இருக்கிறதுக்கு நீ அடிக்கதான் செஞ்ச ஒன்னு அடிக்கிறதுக்குலாம் எனக்கு ஒரு நிமிஷம் போதும் அப்படிங்கிற மாதிரி ஓவரா சவுண்ட் போடுறாரு சொல்றாரு அந்த இடத்துல பாலாவை பொறுத்த அளவுல அடிக்கணுமா அடிச்சு பாருடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு சண்டைகளை நம்மளோட தாமரை செல்வி சமாதானம் பண்ணி விடுறாங்க அந்த இடத்துல நீருப்ப பொறுத்த அளவுல அவன் அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓவரா சவுண்ட் எல்லாம் விடுறாரு அந்த இடத்துல சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து நீருபிட்ட கேக்குறாரு அந்த முட்டையை முதல்ல யார் எடுத்தது எதனால பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துல நீருப்ப பொறுத்த அளவுல முட்டையை நான் தான் எடுத்தேன் பாலா புடுங்கனா அதனாலதான் அந்த முட்டை உடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு ஆனா பாலாவை பொறுத்த அளவுல அந்த கோழிக்கு அடியில உட்காந்து தான் முட்டையை பிடிச்சாரு நீரு அந்த நேரத்தில்

என்ன அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா கிரியேட் சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த டாஸ்க்க அளவுல தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அபிராமிக்கு அடிபடுற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாங்க அந்த இடத்துல கூட நம்மளோட பாலா வந்து ஓடி வர்ற ஸ்பீட்ல நம்மளோட அபிராமி மேல பட்டிருக்கும் அந்த இடத்துலயும் என்ன பாலா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாலாவை தான் கார்னர் பண்ணுவாங்க அந்த நேரங்கள்ல தான் நம்மளோட பாலா முட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு போற மாதிரி காட்டியிருந்தாங்க உண்மையாவே அந்த நேரங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் அல்டிமேட்டை அளவுல நீர் வந்து சொன்ன பொய்ய உண்மையாக்கணும் அப்படிங்கறக்காக திரும்ப திரும்ப பொய் சொல்றாரு அப்படிங்கறது எல்லா இடங்கள்லயுமே தெளிவா புரியுது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ரம்யா பாண்டியனை பொறுத்த

அவங்க பாப்பாங்க அதனாலதான் அவங்களுக்கு விஷ பாட்டில் விஷ அண்டா அப்படிங்கிற மாதிரி பல பட்டங்கள் இருக்கு அந்த வகையில் இந்த பிக் பாஸ் அல்டிமேட்லயும் அவங்களோட வேலையை தொடங்கிட்டாங்க அப்படிங்கறது நம்மளோட கருத்து என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் பாலா நீர் போட சண்டை முடியுதா இல்லனா இந்த டாஸ்க்னால மறுபடியும் மேலும் பிரச்சனைகள் வருமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம் பிக் பாஸ் அல்டிமேட் பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு இந்த சீசனோட டைட்டில் வினரா யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you, friends.